அன்பான வேந்தர் டிவி நேயர்களுக்கு என் காலை வணக்கங்கள். மீண்டும் ஒருமுறை புதிய தலைப்புடன் நான் உங்க பிரீத்திராஜ். இன்னைக்கு என்ன டாபிக்ல பேச போற அப்படின்ட்டு நீங்க எல்லாம் ரொம்ப பரபரப்பா இருப்பீங்க. ஒரு உணவியல் நிபுணர் இந்த காலகட்டத்தில் ரொம்ப தேவை அப்படின்றது தான். நீங்கள்லாம் என்ன நினைக்கிறீங்க? ஒரு டயட்டீஷியனை பார்க்கணும் அப்படின்னா அவங்க வந்து டாப் நாச் கிளைண்ட்டாக தான் இருக்கணும். ஒரு செலிப்ரிட்டி, உடம்பை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க, இல்லைனா வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டி, நிறைய வந்து ஹை கார்போஹைட்ரேட் டயட், லோ கார்போஹைட்ரேட், ஹை ப்ரோட்டீன் டயட் எடுக்கிறவங்க தான் வந்து டயட்டீஷியனை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படியெல்லாம் இல்லைங்க. இன்றைக்கி வந்து யாருக்கு எப்படி சாப்பிடணும்னு தெரிய மாட்டேங்குது. முன்ன காலத்துலலாம் பார்த்திங்கன்னா இலை போட்டு அவியல், பொரியல், கூட்டு, தொகையல் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுருந்தோம். இப்போ வந்து நம்ம பாதி விஷயங்கள் வந்து வெஸ்ட்டை பார்த்து காப்பி பண்ணுறோம். எப்படி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியல. கன்ஃபியூஷன் வேறு. ஒரு பக்கம் அது இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து நிறைய டிசீசஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது அண்ட் இன்ஃப்ளமேஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் எப்படி சாப்பிடணும் அப்படின்ட்டு வந்து தெரியலை. இன்டர்நெட்டை பார்த்து ஏன் வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்ட்டு வந்து கேட்குறவங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து ஒரு கிளைண்ட் வந்தார். இன்டர்நெட்டை பார்த்து வந்து ஒரு டயட் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தார். நல்ல ரிசல்ட் கிடச்சிது தான். 5 கிலோ கிட்ட ஒரு மாதத்தில் வந்து ரெடியூஸ் பண்ணிட்டார். ஆனால் என்ன பிரச்சனையோடு என்கிட்ட வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் வந்துருச்சு. அப்படின்னா அவருக்கு வந்து அடிக்கடி டயரியா, வாமிட்டிங், எது சாப்பிட்டாலும் வந்து ஜீரணம் பண்ண முடியாத அளவுக்கு வந்து ரொம்ப வயிற்று வலி, அந்த மாதிரி பிரச்சனைகளோடு வந்து என்கிட்ட வந்தார். எதனால் இந்த பிரச்சனைகள் வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் முன்னாடி வந்து ஒரு நான்வெஜிடேரியனாக இருந்தார். ஏதோ இன்டர்நெட்டில் வந்து வேகன் அப்படின்ற டயட்டை பார்த்து வந்து அதை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தார். ஸோ அதனால் என்ன ஆச்சு அப்படின்னா, அவர் வந்து எப்போவுமே சாப்பிட்டுட்டு இருந்ததை விட அதிகமான ஃபைபர், அதாவது நாறு சத்தை வந்து எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதனால் வந்த பிரச்சனைகள் தான் இதெல்லாம். அதனால் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே நம்ம முன்னாடி என்ன டயட் எடுத்துகிட்டு இருந்தோமோ அதுலேருந்து படிப்படியாக தான் மாடிஃபை பண்ணணுங்க. அதாவது இப்போ ஒரு டயட் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு டயட் ஃபாலோ பண்ணுங்கள், வெயிட் குறைஞ்சிரும் அப்படின்னு வந்து உங்ககிட்ட சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த டயட் உங்களுக்கு சூட் ஆகுமா அப்படின்னு பார்த்தா அது தெரியாது. உங்களோட பாடி டைப் என்ன, நீங்கள் இதுக்கு முன்னாடி எந்தெந்த டயட்டுக்கு வந்து எக்ஸ்போஸ் ஆகிருக்கீங்க, நீங்கள் உங்கள் அம்மா வந்து தாய்ப்பால் எந்தெந்த நியூட்ரியன்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க, எந்த சாப்பாடு மூலமாக கொடுத்தாங்க, நீங்கள் பிறந்த உடனே என்ன சாப்பிட்டுட்டு இருந்தீங்க, இன்னி வரைக்கும் என்ன சாப்பிட்றீங்க அப்படின்றத பொறுத்து தாங்க வந்து உங்களுக்கு டயட்டே கொடுக்க முடியும். வெயிட் லாஸ் ரொம்ப ஈஸிங்க. நீங்கள் சாப்பிட்டதை விட ரொம்ப கம்மியாக சாப்பிட்டீங்கன்னா வந்து உடல் இடை குறையும். ஆனால் அது நம்மளுக்கு முக்கியம் கிடையாது. நம்ம வந்து வெயிட்டும் லூஸ் பண்ணணும், அதே சமயத்தில் வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கணும் இல்லைங்களா. அதுக்கு வந்து ஒரு டயட்டீஷியன் கிட்ட கேட்டு பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியம். இப்போ வந்து வெயிட் லாஸ்க்கு பார்த்தோம், இந்த டயபெட்டிஸ், கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் இந்த மாதிரி பிரச்சனை ஒரு வேளை வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு டாக்டர்கிட்ட தானே போகணும், ஏன் டயட்டீஷியன் கிட்ட வரணும்? டாக்டர்கிட்ட தான் அங்கே ஃபஸ்ட்டு போகணும். மெடிக்கேஷன் ரொம்ப முக்கியம். ப்ரிவென்ஷனில் பிரச்சனை இல்லை, டயட் மட்டுமே போதும். இதே வந்து பிரச்சனை வந்துருச்சு, டயபெட்டிஸ் வந்துருச்சு, இல்லை வந்து கார்டியோவாஸ்குலர் ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் டாக்டர்கிட்ட போய் ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் வாங்கி மாத்திரை சாப்பிட ஆரம்பிக்கிறது ரொம்ப 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 அவசியம். அது மட்டும் அல்லாது லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியம். அதுக்கு வந்து நீங்கள் டயட்டீஷியன் கிட்ட தான் வரணும். லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து டயட், எக்ஸசைஸ், ஸ்லீப், உங்களோட வாழ்வியல் முறை. இதுக்கு வந்து நீங்கள் டயட்டீஷியன் கிட்ட வர்றது ரொம்ப முக்கியம். டயட் ரொம்ப முக்கியங்க. நீங்கள் எவ்வளோ தான் மாத்திரை வாங்கி சாப்பிட்டுட்டு டயட் ஃபாலோ பண்ணாமல், எக்ஸசைஸ் ஃபாலோ பண்ணாமல், வெயிட் குறையாமல் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த மாத்திரை சாப்பிட்றதுக்கு அர்த்தமே இல்லை. என்ன மாதிரியான ஒரு டயட் தரணும் அப்படின்றது வந்து ஒரு டயட்டீஷியன் தான் அங்கே முடிவு பண்ணணும். டாக்டர்ஸ்க்கு தெரியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, டாக்டர்ஸ்க்கு நல்லாவே தெரியும் எந்த சாப்பாடு சாப்பிட்டா எந்த மாதிரி ஆகும் அப்படின்ட்டு, அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அவங்களுக்கு டைம் கிடையாதுங்க. நீங்கள் எந்த மாதிரியான சாப்பாடு முன்னாடி சாப்பிட்டுட்டு இருந்தீங்க, இப்போ எவ்வளோ கேலரிஸ் ரெடியூஸ் பண்ணணும், எவ்வளோ கார்போஹைட்ரேட் தரணும், அதுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கே பார்த்தீங்கன்னா வந்து 3 hours கிட்ட ஆகிடும். அவ்வளோ டைம் டாக்டர்ஸ்க்கு கிடையாது. ஸோ அந்த பேர்டனை வந்து குறைக்கிறதுக்கு தான் அங்கே டயட்டிஷியன் இருக்காங்க. உங்களுக்கு வந்து டயபெட்டிஸ்னால் வெறும் டயபெட்டிஸ் மட்டும் இருக்காதுங்க. டயபெட்டிஸ் கூட நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கலாம். பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்கலாம், இல்லை சில பல பிரச்சனைகள் இருக்கலாம், கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் ட்ராக் ப்ராப்ளம் இருக்கலாம்.
ஸோ டயபெட்டிஸ்னால் டயபெட்டிஸ் மட்டும் தனியாக வராதுங்க, அந்த மாதிரி ஒருத்தங்களுக்கு வரவே வராது. டயபெட்டிஸ் கூட மூணு சில பிரச்சனைகள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து மூணு சில பிரச்சனைகள் இருக்கிறதுனால உங்களுக்குன்னு பிரத்யேகமாக தயார் பண்ண டயட் சார்ட் தான் உங்களுக்கு வந்து சரி வரும். அதனால் டயட்டீஷியன் கிட்டே போங்க, ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி டயட்டீஷியன் கிட்டேயும் 1 hour உங்களுக்கு எந்த மாதிரியான டயட் எல்லாம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட போய் ஒரு கவுன்சிலிங் எடுத்துக்கிட்டு ஒரு டயட் சார்ட் வாங்கிட்டு அது பிரகாரம் சாப்பிட்றது வந்து ரொம்ப முக்கியம். தொடர்ந்து பேசலாம். நன்றி, வணக்கம்.